ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டு உங்க வீட்டோட பூஜைல வச்சுட்டு என்ன கேக்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட நீங்கள் இப்போதான் நீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பள்ளியும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிட்டு செய்யக்கூடிய பூஜைக்கு சமம் அப்படிங்கிறது அப்படி இருந்தே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அது அதனால புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முப்பத்தோரு நாட்கள்ல நீங்கள் மற்ற நாட்கள்ல பெருமாள வழிபாட்டுங்களோ இல்லையோ இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் மொத்தமாக நான்கு சனிக்கிழமைகள் வருது அந்த நான்கு சனிக்கிழமைகளையும் தவற விடாதீங்க கட்டாயம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பெருமாளுக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டு இந்த நான்கு நாட்களுமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் அதில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் பெருமாளை வணங்கணும் காலையில் இருந்து சுத்தபொத்தமாக குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு பெருமாளோட ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னா துளசி மாலைகளால் அலங்காரம் செய்யுங்க பெருமாளுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யுங்க அதுவும் குறிப்பா மஞ்சள் நிற மலர்களால் பெருமாளுக்கு அலங்காரம் செய்யறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பெருமாளோட ஃபோட்டோவுக்கும் சிலைக்கும் முன்னாடி துளசி தீர்த்தம் வச்சுடுங்க நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா உங்க வீடு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கும் போங்க துளசி இலையில வாங்கி கொடுங்க தாமரை மலரை வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு நெய் தீபம் போடுங்க சங்கடகர சதுர்த்திக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆதாரத்தை கலந்துக்கோங்க முடிஞ்சா ஒரே ஒரு சிதறு தேங்காய் விநாயகருக்காக உடைச்சிட்டு வாங்க இது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு தான் சில பேர் வீடுகளில் தலிகை போடக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க தாராளமாக முதல் சனிக்கிழமை தலிகை போடலாம் நாளைய தினம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய கூடுதல் ஒரு விரதமும் வருது மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாத பரணி நட்சத்திரத்தை மகாபரணின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் முன்னோர்கள் நம்ம பூமிக்கு வந்து ஆசீர்வாதம் செய்கிறத ஒரு ஐதீகம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது பித்திருக்குடன் தீர்க்கிறதுன்னு சொல்லி பல விஷயங்களை இந்த ஒரு மகாபரணி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் புரட்டாசி மாதத்தர முதல் சனிக்கிழமை தளிகை போடுற மாதிரி நீங்க திட்டம் போட்டிருந்தீங்கன்னா மகாபரணி விரதத்தை நீங்கள் எடுக்க வேணாம் இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒரு டம்ளர் தண்ணீரில் இல்லை சின்னதாக ஒரு பவுல் எடுத்து அதில் தண்ணீர் பிடிச்சு வச்சு அந்த பொருட்களை போட்டு உங்க வீட்டோட பூஜை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது மூலயமா கடவுளோட பரிபூர்ணமான அருள் அதுவும் பெருமாளோட அருள பரிபூர்ணமா பெற முடியும் இந்த டம்ளர் தண்ணீர்ல போடக்கூடிய எல்லா பொருட்களும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருட்கள் தான் உங்க வீட்டோட பூஜைல எப்பவும் விளக்கத்தி வச்சிட்டுங்க காலை நேரத்தில் தலுகை போடுறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு டைம் இருந்தா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட செய்யலாம் டம்ளர்லயோ பவுல்லையோ தண்ணி பிடிச்சு வச்சுட்டு அதுல முக்கியமான சில பொருட்களை போட போறீங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமான பன்னீர் சுவாமிகளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்கள பன்னீர் அந்த பன்னீரை ஒரே ஒரு சொட்டு அந்த சொம்பு தண்ணீரில் இல்ல டம்ளர் தண்ணீரில் போட்டுருங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஏலக்காய் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அந்த ஒரு ஏலக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதே நேரம் பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் அது கூட ஒரு துளசி இலை கடைசியா மகாலட்சுமியோட மறு உருவமா இருக்கக்கூடிய குங்குமம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் தேடி வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான் இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க டம்ளர் தண்ணீர்ல ஏலக்காய் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் பச்சை கற்பூரம் துளசி இலை கடைசியா கொஞ்சமா குங்குமம் இது எல்லாத்தையும் கலந்து அந்த டம்ளர் தண்ணீர்ல போட்டு இல்ல பவுல் தண்ணீர்ல போட்டு பெருமாளோட போட்டோவுக்கும் சிலைக்கும்படியே வச்சுட்டு மகாவிஷ்ணு அதாவது பெருமாளையும் மகாலட்சுமி தயாரியும் மனசார வேண்டிக்கோங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல்கள்லாம் நீங்கணும் கண்திருஷ்டி போட்டி போடாமல் விலகணும் பணம் இதுக்கப்புறம் அதிகமாக சேர்ந்து சேரது இரண்டாவது விஷயம் இருக்கக்கூடிய பணம் கையை விட்டு போகக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் கையை விட்டு போகக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கோங்க உழைக்கக்கூடிய ஊதியம் எந்த தடையும் இல்லாமல் வீட்டுக்கு கரெக்டா வந்து சேரணும் வருமான தடை பண வரவுள தடை இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு புரட்டாசி மாவத்தோட முதல் சனிக்கிழமை இரவு முழுக்க நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பூஜை ஏறில பெருமாளுக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை அதிகாலையா சுத்தமத்தமா குளிச்சுட்டு இல்லை காலை எந்திரிச்சதுக்கு அப்புறமா குளிச்சிட்டு இந்த வேலையை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த வேலையை செஞ்சிடுங்க அதாவது பூஜை அறையில் தண்ணீரை வச்சிருக்கீங்கல்ல சனிக்கிழமை காலையோ மாலையோ இப்போ நம்ம ஒழுவுடைய பொருட்களை போட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி பவுலில் இல்லை டம்ளரில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பீங்க அந்த தண்ணீரை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீடு முழுக்க தெளித்து விட்டுருங்க இங்கே தான் அங்கே தான் அப்படின்னு கிடையாது வீட்டோட எல்லா மூளைகளையும் தண்ணீரை தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை கால்பட இடத்துல செடியில் ஊற்றிடுங்க அப்படி இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய ஜிங்கில் கூட ஊற்றிடலாம் இப்படி செய்யும் போது உங்க வீட்ல பெருமாளோட கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் அதிகமாகும் நீங்க தயார் பண்ணி பூஜையர்ல வச்சக்கூடிய தண்ணீர் புரட்டாசி மாதத்தோட இரவு முழுக்க பூஜையர்ல இருந்திருக்கு அதுவும் பெருமாளோட பெருமாவோட போட்டோக்கும்படியே இருந்திருக்கு ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த தண்ணியில இருக்கும் அந்த தண்ணீரை நீங்க வீடு முழுக்க தெளிக்கும் போது உங்க வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றீங்களா இல்லையோ அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாம நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால மறக்காம புரோட்டாசி மாவுத்திரம் முதல் சனிக்கிழமை தண்ணீர் இந்த பொருட்களை போட்டு வச்சு அதை மறக்காம இரவு முழுக்க அப்படியே வச்சுட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு மீதி கொடுத்த தண்ணீரை கால் இடத்துல ஊத்திடுங்க இதுதான் ஒரு எளிமையான பரிகாரம் இந்த புரட்டாசி மாவுத்திரம் முதல் சனிக்காம முயற்சி பண்ணுங்க நல்லவே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்